ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா தூக்கத்தை வென்றவராகுங்கள் என்று ஒரு அழகான வார்த்தை கூறுகின்றார். அமிர்தவேளை நேரத்தை பற்றி அதனை பற்றி சற்று ஞான சிந்தனை செய்வோம். குழந்தைகளே, தூக்கத்தை வென்றவராகுங்கள் என்பது பாபாவின் ஸ்ரீமத்தாகும். அதிகாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். அந்த நேரத்தில் எழுந்து தந்தையாகி என்னை நீங்கள் நினைத்தால் அதிர்ஷ்டசாலியாகலாம். ஒருவேளை அதிகாலை எழாமல் யார் தூங்குகின்றனரோ அவர் அனைத்தையும் இழக்கின்றனர். தூங்குவதும் சாப்பிடுவதுமாக மட்டும் இருந்தால் இழப்பாகும். அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பாட்டு, நீ இரவெல்லாம் தூங்கியே கழித்தாய். அதனால் பகவான் சொல்லுகின்றார், குழந்தைகளே, வெறும் சாப்பிடுவது மற்றும் தூங்குவது மட்டும் வாழ்க்கை கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பக்தி மார்க்கத்திலும் சரி, ஞான மார்க்கத்திலும் சரி, காலையில் எழுந்திருப்பதற்கு மிகவும் மகிமை இருக்கிறது. ஏனென்றால் அதிகாலை நேரம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் தனது சுய தர்மத்தில் இருக்கிறது. அசரீரியாகி ஓய்வை பெறுகிறது. அச்சமயம் நினைவு நன்றாக இருக்கிறது. பகலில் மாயாவின் தாக்கம் இருக்கிறது. இந்த நேரம் மட்டும்தான் நல்ல நேரம். இப்பொழுது நாம் கிளிஞ்சலில் இருந்து வைரம் போல மாறிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னுடைய குழந்தைகள், நான் உங்களுடைய குழந்தை என குழந்தைகளிடம் பாபா கூறுகின்றார். தந்தை குழந்தையாகின்றார். இது கூட புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். தந்தை தனது குழந்தைக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார். அப்படியே நான் வியாபாரியாகவும் இருக்கின்றேன். உங்களுடைய உடல் மனம் உள்ள அனைத்தும் கூழாங்கல் போன்றது மதிப்புடையதாகும். ஆனால் உங்களுடையவை பழையவைகளை அனைத்தும் எடுத்துக்கொண்டு பிறகு உங்களுக்கே கொடுக்கின்றார். ட்ரஸ்டியாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 6/10/2023 இன்றைய முரளியின் முக்கிய காரணம். இனிமையான குழந்தைகளே, ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் கடைசியில் வராதபடி நினைவில் இருக்க பயிற்சி செய்யுங்கள். கேள்வி, குழந்தைகளாகி நீங்கள் எந்த ஒரு ஸ்ரீமத் கடைபிடிக்கும் போது அதிர்ஷ்டசாலிகளாக ஆக முடியும்? பதில், குழந்தைகளே, தூக்கத்தை வென்றவராகுங்கள் என்பது பாபாவின் ஸ்ரீமத்தாகும். அதிகாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். அந்த நேரத்தில் எழுந்து தந்தையாகிய என்னை நினைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகலாம். ஒருவேளை அதிகாலை எழாமல் யார் தூங்குகின்றனரோ அவர் அனைத்தையும் இழக்கின்றனர். தூங்குவதும் சாப்பிடுவதுமாக மட்டும் இருந்தால் இழப்பு ஆகும். அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பாட்டு, நீ இரவெல்லாம் துவங்கியே கழித்தாய். ஓம் சாந்தி. இந்த கதை குழந்தைகளை பற்றியதாகும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, சாப்பிடுவது மற்றும் தூங்குவது மட்டும் வாழ்க்கையாகாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. பை நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் இருந்தால் இழப்பாகும். பக்தி மார்க்கத்திலும் சரி, ஞான மார்க்கத்திலும் சரி, காலையில் எழுந்திருப்பதற்கு மிகவும் மகிமை இருக்கிறது. ஏனென்றால் அதிகாலை நேரம் மிகவும் அமைதியாக இருக்கும். ஆத்மாக்கள் அனைத்தும் தனது சுய தர்மத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும். தந்தை வந்து நம்மையெல்லாம் விடுவித்து வழிகாட்டியாக இருந்து உடன் அழைத்து செல்கிறார். எவ்வளவு அதிசயமான வழிகாட்டி! குழந்தைகளை முக்தி, ஜீவன் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். இது போன்ற வழிகாட்டி வேறு யாரும் இல்லை. சன்னியாசிகள் முக்தி தாமம் என்று மட்டும் கூறுவார்கள். ஜீவன் முக்தி தாம் என்ற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வெளிவராது. அது காக்கையின் எச்சிலுக்கு சமமானது. அற்பகால சுகம் என நினைக்கிறார்கள். உண்மையில் நமக்கு வைரம் போன்ற வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என நீங்கள் அறிகிறீர்கள்.
இப்போது கூட ஒருவேளை அதிகாலையில் தூக்கத்தில் இருந்து எழவில்லை என்றால் அவர் அதிர்ஷ்டசாலி இல்லை என்று புரிந்து கொள்ளலாம். அதிகாலை எழுந்து மிகவும் அன்பான தந்தையை பிரியதர்ஷனை நினைப்பதில்லை. மிகச் செல்லமான குழந்தை, மிகவும் நல்ல நல்ல குழந்தைகள் கூட நாம் யாருடைய வழிப்படி நடக்கின்றோம், நமக்கு யார் டைரக்ஷன் கொடுக்கின்றார் என்பதை அறியவில்லை. பாபா குளவியின் எடுத்துக்காட்டு கூட கூறுகிறார். குளவி புழுவை தனது வீட்டுக்குள் கொண்டு வருகின்றது. நீங்களும் பதீதர்களை அழைத்து வருகின்றீர்கள். பிறகு அவர்களை சூத்ரனிலிருந்து பிராமணராக மாற்றுகின்றீர்கள். உங்களுடைய பெயரே பிராமணியாகும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து ரகசியங்களையும் கூறுகின்றார். பதீதத்திலிருந்து பாவனமாக எந்த மனித குருவும் மாற்ற முடியாது. இதை புரிய வைக்க வேண்டும். முதலில் கவர்னருக்கு கூட அறிமுகம் கொடுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஒவ்வொரு நொடியும் சிஷ்ய சக்கரத்தின் ஞானம் ஒழிக்க வேண்டும். வரதானம் திருஷ்டியின் மூலம் சக்தி பெறக்கூடிய மற்றும் சக்தி கொடுக்கக்கூடிய மகாதானி வரதானி மூர்த்தி ஆகுக. ஸ்லோகன்: முகத்தில் சுகம் சாந்தி மற்றும் குஷியின் ஜொலிப்பு இருக்கும்போது அநேக ஆத்மக்களின் எதிர்காலத்தை சிரேஷ்டமாக்க முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தந்தையே, இந்த ஞான மார்க்கத்தை யாருக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் பாருங்கள். அனைத்து ரகசியங்களையும் நமக்கு தெரிவிக்கின்றார். உங்களுடைய புத்தியில் ராஜ்யம் முழுவதும் இருக்கின்றது. நீங்கள் நாடகத்தினை புரிந்து கொண்டீர்கள். முதலில் முக்கியமாக நீங்கள் சக்கரத்தையும் புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது திறப்பு விழாவிற்காக குடியரசுத் தலைவர் போன்றவர்களை அழைக்கிறார்கள். திறப்பு விழாவிற்கு முன்பாக அவர்களுக்கு பாரதம் உயர்ந்ததாக இருந்தது, இப்பொழுது கீழானதாக மாறிவிட்டது என புரிய வையுங்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். பாரதத்தில் பூஜைக்குரிய தேவி தேவதைகள் தான் இருந்தார்கள். இப்பொழுது பூஜாரி மனிதர்களாகிவிட்டனர். இதை நிச்சயமாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை இவர்கள் புரிய வைக்கிறார்கள் என அவர்களே கூற வேண்டும். அதே போன்று தான் முதலில் கவர்னருக்கு கூட அறிமுகம் கொடுங்கள். முதலில் யாரிடம் சென்றாலும் அவர்களின் மகிமை செய்யப்படுகிறது. ஆனால் அவர்களுக்காக என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்ற ரகசியம் உங்களுக்குத்தான் தெரியும். இந்த ராஜ்யம் காணல் நீர் போன்றது என்பது அவர்களுக்கு தெரியாது. நாடகத்தின் படி அவர்கள் அவர்களுடைய திட்டங்களை உருவாக்குகிறார்கள். மகாபாரதத்தில் பிரளயம் நடந்துவிட்டது என காண்பிக்கிறார்கள். இப்பொழுது மகா பிரளயம் எதுவும் நடக்கவில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஒவ்வொரு நொடியும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் ஒழிக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த போதனைகளை கொடுப்பது யார் என அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் கூட உண்மையில் சிவனின் குழந்தைகள் என அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மகாதானி ஆக வேண்டும், வரதானி ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். வரதானத்தில் திருஷ்டியின் மூலம் சக்தி பெறக்கூடிய மற்றும் சக்தி கொடுக்கக்கூடிய மகாதானி வரதானி மூர்த்தி ஆகுக என்று. பிரம்ம பாபாவை பார்த்தீர்கள் அல்லவா, எப்படி மகாதானி ஆகி தனது சமயம் சுகம் சாதனங்களை, தனது குணங்களை, தான் அடைந்த சக்திகளை பிற முன்னேற்றத்திற்காக தானம் செய்தார். எனவே அவரது சங்கல்பம் பேச்சு தானாகவே வரதான ரூபமாகிவிட்டது. மகாதானி என்றால் தியாகம் மற்றும் தவமூரத். எனவே தியாகம், தவம் மற்றும் மகாதானத்தின் பிரத்யட்ச பலன் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் பேச்சு வரதான ரூபமாகிவிடுகிறது. இப்படிப்பட்ட மகாதானி வரதானி ஆத்மாக்களே பாபாவிற்கு சமமானவர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவின் பொக்கிஷத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல், அதாவது தானியாகுங்கள், தனது அனைத்தையும் சக்திகளின் மூலம்
தாகத்தோடு அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு உயிர் பிச்சை அளியுங்கள். மகாதானி வரதானி மூரத் ஆவதற்காக சதா பாப் சமமாய் மற்றும் சமீபமாய் இருப்பவர்களாக ஆகுங்கள். சில சமயம் பாபா சமமாகவும் சில சமயம் அவ்வாறு இல்லாது வெறும் சுய புருஷாத்தியாகவும் இம்மட்டுமே இருந்தால் வரதானி ஆக முடியாது. யார் மகாதானியாகவும் வரதானியாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் சதா அனைத்தும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் இன்றைய உலகின் முன்னிலையில் வரிசையில் பணக்காரர்களுடன் உங்களுக்கு முன் பிச்சைக்காரர்களே. ஏனெனில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அவ்வளவு துக்கமும் இருக்கிறது. ஆக யார் துக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் சுகத்தின் பிச்சைக்காரர்களே. உலகத்தின் பெயர் பெற்ற பணக்காரர்கள் இப்பொழுது கேட்பதற்கு சமயம் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் உலகத்தின் பெயர் பெற்ற பணக்காரர்கள் அனைவரும் உங்கள் முன் ஒரு வினாடி சுகம் சாந்திக்காக கியூவில் நிற்பார்கள். அந்த நாளும் வெகு விரைவில் வரும். பக்தி மார்க்கத்தில் எந்த பொருளையும் குறை இருக்கிறதோ அந்த பொருளையே தானம் செய்கிறார்கள். தானம் செய்வதால் அந்த பொருள் ஒருபோதும் குறைவதில்லை. ஆகவே இவ்வாறே பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதே தன்னை நிறைவு செய்வதாகும். ஆகவே பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு சமயமும் தைரியம் இழந்து பலமிழந்து இருக்கும் ஆத்மாக்களுடைய ஆத்மா தாகம் தீர வேண்டும். பாபா சமமாக வரதான மூரத்தாவதற்காக என்னென்ன சங்கல்பங்கள் எழுகின்றனவோ அவைகளின் பாபாவிற்கு முன்னால் அர்ப்பணமாகும். பக்தியில் கடவுளின் பொருட்டு தானம் செய்கின்றனர் அவர்களுக்கு கூட அழிவுக்குட்பட்ட ராஜ்ய பதவி கிடைக்கிறது. ஆக ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் வினாடியில் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துவோருக்கு எவ்வளவு சிரேஷ்ட பிராப்தியாகும் தெரியுமா? பக்தி மார்க்கத்தில் மகாதானி கல்யாணக்காரி விருத்தியுடையவர்கள் ஏதேனும் தானம் செய்கையில் தனக்காக அன்றி பிற அனைத்து ஆத்மாக்களுக்கும் சங்கல்பம் செய்கின்றனர். இந்த பழக்க வழக்கம் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய கல்யாணக்காரி ஆத்மாக்களாகிய உங்களிடமிருந்துதான் ஆரம்பமாகி உள்ளது, புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உலகிலேயே சிரேஷ்ட தானம் கண் தானம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் பெரியதான உயிர் பிச்சை என்றாலும் சரி, வரதானம் என்றாலும் சரி, மகாதானம் என்றாலும் சரி, உண்மையில் இதுதான். உங்களது ஒளி மற்றும் சக்தியின் மூலம் தெய்வீக உள் பார்வை மூலம், அதாவது மூன்றாம் கண்ணை தானம் செய்யுங்கள். அதன் மூலம் அவர்கள் முக்தி ஜீவன் முக்தியின் இருப்பிடத்தை காண்பிக்க முடியும். தற்போதைய விசேஷ சேவை யாதெனில் உங்களுடைய உள் விருத்தியின் மூலம் நல்ல வாயு மண்டலத்தை உருவாக்குவதாகும். அவ்வாறு வாயு மண்டலத்தை உருவாக்கி அனைவருக்கும் சுகம் சாந்தியின் அர்த்தத்தை கொடுங்கள். வரதான பாபா மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து வரதானங்களிலும் முக்கியமான இரு வரதானங்கள் அவசியம் கிடைக்கின்றன. ஒன்று யோகி பவ, இரண்டு பவித்ர பவ. ஒரு வார பாடமுறையின் ரகசியம் இந்த இரண்டு வரதானங்களிலேயே அமைந்துள்ளது. யார் இந்த இரு வரதானங்களை தன் சொரூபத்தில் கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் சுயம் வரதானி மூரத்தாகி பிறருக்கும் வழங்கக்கூடிய வள்ளலாகின்றனர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்றைய முரளியில் அமிர்த வேளை நேரத்தை பற்றி எவ்வளவு அழகாக கூறுகின்றார். ஒரு ஸ்ரீமத் கூட கொடுக்கின்றார். குழந்தைகளே தூக்கத்தை வென்றவராகுங்கள் என்பது பாபாவின் ஸ்ரீமத்தாகும். அதிகாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். அந்த நேரத்தில் எழுந்து தந்தையாகி என்னை நினைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகலாம். ஒருவேளை அதிகாலை எழாமல் யார் தூங்குகிறார்களோ அவர்கள் அனைத்தையும் இழக்கின்றனர். ஆகவே அந்த அமிர்த வேளை நேரத்தில் பாருங்கள், உறக்கத்தை வென்றவராக ஆகுங்கள், கண்கள் மூடாதிருக்கட்டும் என்று தந்தை கொடுக்கின்றார் டைரக்ஷன். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இனிமையான குழந்தைகளே, சைத்தன்ய நிலையில் விழிப்புடன் இருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும்.
சூன்ய நிலையில் சென்று விடுவது அல்லது தூங்கி விடுவது இது ஒன்றும் யோகம் கிடையாது. தந்தையை நினைவு செய்கையில் கண்கள் மூடக்கூடாது. கண்கள் மூடி யோகத்தில் அமர்ந்தீர்கள் என்றால் தூக்கம் வரும், சோம்பல் வரும், தெரியவே தெரியாது. எனவே கண்களை திறந்தவாறு அமர வேண்டும். பார்வை மூலம் திருப்திப்படுத்துபவர் தந்தை. உங்கள் முன்னால் இருக்கின்றார். கண்கள் மூடி இருந்தால் எப்படி திருப்திப்படுத்துவார்? பள்ளிக்கூடத்தில் கண்கள் மூடி அமர மாட்டார்கள். கண்களை திறப்பதற்கு பயப்படக்கூடாது. கண்கள் திறந்திருக்கட்டும். புத்தியில் பிரியதர்ஷன் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். கண்கள் மூடுவது என்றால் குருடனாகி விடுவது. இது விதியான முறை அல்ல. தந்தை கூறுகின்றார் நினைவில் அமருங்கள் என்று. கண்கள் மூடிவிடு என்று கூறுகின்றாரா என்ன? கண்களை மூடிக்கொண்டு கழுத்தை இவ்வாறு கீழே தொங்க போட்டு கொண்டு அமர்ந்தால் பாபா எப்படி பார்ப்பார்? கண்களை ஒருபொழுதும் மூடக்கூடாது. கண்கள் மூடி விடுகின்றன என்றால் ஏதோ உள்ளத்தில் உறுத்தல் இருக்கிறது. வேறு ஒரு வேளை வேறு யாரையோ நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். பாபா சுயம் கூறுகிறார், காலையில் எழுந்து அமரவில்லை என்றால் ஆனந்தம் வருவதே இல்லை. படுத்து கொண்டே இருந்தால் கூட சில சமயம் தூங்கி தூங்கி விழுதல் போன்ற நிலைதான் வரும். மேலும் தாராளமாக வீட்டில் இருந்தபடியே இரவில் விழியுங்கள். யார் எவ்வளவு ஓட முடியுமோ இரவில் தூங்கவில்லை என்றால் பரவாயில்லை, பின் தீவிரமாக முன்னேறி விடுவீர்கள். இது எவ்வளவு பசுமை நிறைந்த ஞானம்! படகே கரையேறி விடுகிறது. எல்லா விருப்பங்களும் நிறைவேறி விடுகின்றன. இப்பொழுது உங்களுக்கு வைரம் போன்ற ஜென்மம் கிடைத்துள்ளது. எனவே எனது செல்லமான குழந்தைகளே, தூக்கத்தை வென்றிடும் குழந்தைகளே, குறைந்தது 8 மணி நேரம் என் நினைவில் இருங்கள். பகலில் மாயையின் பெரிய சிக்கல் இருக்கிறது. அமிர்த நேர வேலை நேரம் வாயுமண்டலம் மிகவும் நன்றாக இருக்கும். எனவே தூக்கத்தை வெல்பவராகுங்கள். இரவில் விழித்து சம்பாத்தியம் செய்யுங்கள். சம்பாத்தியம் செய்ய ஆர்வமுள்ள வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என்றார். இரவில் கூட விழித்திருப்பார்கள். மனிதர்களுக்கு செல்வம் 24 மணி நேரம் கிடைக்கிறது என்றால் தங்கள் தூக்கத்தையும் இல்லாமல் செய்து கொள்வார்கள். சம்பாத்தியத்தின் பின் தூக்கம் வராது. சம்பாத்தியம் ஆகவில்லை என்றால் பொட்டாவிதான் வரும், தூக்கம் வந்துவிடும். சம்பாத்தியத்தில் மிகுந்த குஷி ஏற்படும். தந்தை கூறுகிறார், ஜின் என்ற பூதம் போலாகி உங்கள் புத்தி யோகத்தை மேலே ஈடுபடுத்துங்கள். ஜின்னின் கதை இருக்கிறது அல்லவா? ஜின் என்ற பூதம் கூறுமா, எனக்கு சதா வேலை கொடுத்து கொண்டே இரு என்று? தந்தையும் கூறுகிறார், உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். எனது நினைவில் இருந்தீர்கள் என்றால் படகு கரையேறிவிடும். ஆனால் எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் கூட மிகவும் ஓய்வாக 6 மணி நேரம் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து விடுகிறது. ஓயல் குழந்தைகளே, தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறார், எல்லையில்லாத ராஜ்யம் பெற வேண்டுமெனில் இரவு விழித்து கூட நினைவு யாத்திரையில் இருங்கள். மாயை மிகவும் துன்புறுத்தும். பிறகும் உழைப்பு செய்யுங்கள். இதில் உழைப்பு முழுவதுமே புத்தியினுடையதாகும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நினைவில் இருங்கள். ஓம் சாந்தி. சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே.
என்னை மன்னனாக்க வந்தாயே, மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. நினைவு விஷத்தை நானும் மருந்த அமிர்தம் ஆகிடுமே, கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே. சிவனுனை உணர்ந்தேனே, சிவனுனை உணர்ந்தேனே.